இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் யோகமான அதிர்ஷ்டமான காலம் எப்போ வருது, இந்த பிரச்சனைகள் எப்பொழுது முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் வந்து இருக்குது. எல்லாருக்குமே நல்லதே நடந்துருமா? அப்படி நடக்காது. எல்லாருக்கும் கெடுதலே நடந்துருமா? நடக்காது. அது கண்டிப்பாக வந்து இன்பமும் துன்பமும் நாணயங்களோட இரண்டு பக்கங்கள் மாரி நம்முடைய வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து நேர்மறையான எதிர்மறையான நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்றைக்கி நண்பர் வந்து அசோக் அப்படிங்கிறவர் பூம்புகார்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் வந்து எப்போ சார் பிரச்சனை தீரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண நான் விரும்புகிறேன். இங்கே பிரச்சனைகள் வந்து அது தானாக நடக்குது அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. எல்லாமே தானாக நடக்குதில்ல, எல்லாமே நான் இங்கே வந்து ஏதோ ஒரு காரண காரியங்களோடு தான் நடக்குது. இதுக்கு எல்லாருமே வந்து காரணம் யார் அப்படின்னா நான் தான். எந்த செயல்களுக்கு நல்லதும் கெட்டதும் எப்படி நம்மளை வந்து சேருதோ அதற்கு முழுமையான பொறுப்பு யார் அப்படின்னா எனக்கு தான், நான் தான் பொறுப்பு அதுக்கு. நல்லது நடந்தாலும் நான் தான், கெட்டது நடந்தாலும் நான் தான். இந்த வாழ்க்கையை அப்படி தான் கடவுள் வந்து நமக்கு பரிணமித்திருக்கார். சார் நல்லதும் நான் தான் கெட்டதும் நான் தான்னா என் வாழ்க்கையில் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும். இந்த புரிந்து கொள்ளுதான் வாழ்க்கையில் வந்து இறை நம்பிக்கை அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த செயல்களோட புரிதலோட தன்மைகள். உதாரணமாக ரெண்டு கேள்வி எல்லாருமே கேட்பாங்க என்கிட்ட. எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா கடவுள் இருக்குது சார். எல்லாமே கடவுள் தான் அப்படின்னா ஏன் சார் விதி அப்படிங்கிறது எல்லாரோடைய கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு பதில் இன்றைக்கு இருக்குது. எல்லாமே வந்து விதிப்படி தான் அப்படின்னா நான் ஏன் வந்து நல்லது கெட்டது பாவ புண்ணியம் இறை நம்பிக்கை இதெல்லாம் எங்கேருந்து எப்படி இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். அதுக்கு தான் நான் அச்சய இலக்கண பத்ததியில் வந்து என்னால் எதெல்லாம் செய்ய முடியும் என்னால் எதால் செய்ய முடியாது, என்னால் எதெல்லாம் மாற்ற முடியும் என்ன எதெல்லாம் மாற்ற முடியாது, சில விஷயங்களை செயல்களை நான் மாற்ற முடியும் செயல்களை நான் மாற்ற முடியாது. என்னுடைய அப்பா அம்மாவை மாற்ற முடியாது, ஆனால் என்னுடைய வேலையை மாற்றிக்கலாம். என்னுடைய சுகத்தை மாற்ற முடியாது, அதாவது சுகம்ங்கிறது நானாக தேடி போய் மாட்டிக்கிறது. என்னுடைய சுகத்தை, அதாவது இந்த சுகம் என்பது வந்து ஆசைகள், இந்த ஆசைகள்ங்கிறத கர்மா. இதை வந்து ஏன் அடிக்கடி நான் சொல்கிறேன் அப்படின்னா கர்மாங்கிறது ஒன்று கிடையாது. அது எப்படி வரும் அப்படின்னா அவனுடைய ஆசைகளை வந்து தூண்டும். இதை பார்த்தா அழகாக இருக்குது, இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி வீடு கட்டினா நல்லாயிருக்கும், இப்படி வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும், இப்படி வாங்கின இப்படி ஆசைகளை தூண்டுவது தான் கர்மா. எனக்கு எதையுமே வேண்டாங்க, நான் பாட்டு நானாக இருக்கிறேங்க, இருக்கிறது போதுங்கன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில் வந்து துன்பமே வராது. இல்லை சார், அப்படி இருக்கிறவங்க கூட நிறைய விஷயங்கள் வந்து துன்பம் வருது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா எதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு பார்ப்போம். என்னுடைய அப்பாவை அம்மாவை, என்னுடைய குழந்தைகளை, எனக்கு இப்படி தான் குழந்தை பிறக்கணும், என்னோடய குழந்தை இப்படி தான் வரணும், என்னோடய குழந்தை இப்படி தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இப்படி உருவப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க முடியாது. முதல்ல அம்மாவை மாற்ற முடியாது, குழந்தைகளை மாற்ற முடியாது. என்னுடைய எதிரி, இந்த எதிரி அப்படின்னா அது முன்னாடி இப்போ தீர்மானிக்கப்பட்ட சில விஷயங்கள், கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், என்னுடைய மனைவி, என்னுடைய ஆயுள், அடுத்தது என்னுடைய அப்பா, இதை எதையுமே வந்து நம்ம வந்து ஒரு சில நிகழ்வுகளை வந்து இந்த நிகழ்வுகள் எதுவுமே மாற்ற முடியாது. அப்போ எதெல்லாம் மாற்றலாம்? என்னுடைய தொழிலை, தொழில் என்பது ஆசைகளுடைய அடிப்படை. நான் இப்படி தொழில் பண்ணால் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கர்மா, அதான் பத்தாம் வீடு கர்மா. அதை வந்து நம்ம கூட்டிக்க முடியும் இல்லை குறைத்து கொள்ள முடியும். அப்போ வந்து தெளிவாக இருக்கணும் நம்மளுடைய செயல்களில் எவ்வளோ நல்லது கெட்டது. கல்பனை பண்ணுறது, ஒரு பொருளை ஒன்றுமே இல்லாமல் விற்கிறது, ஒரு பொருளை கூடி அதாவது விலையை கூட்டி விற்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய லாபம், 10 ரூபா லாபம் வரலாம், 100 ரூபா லாபம் வரலாம், 1 லட்சம் ரூபா லாபம் வரலாம் ஒரு பொருளில். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து லாபத்தை வந்து நம்ம கையில் இருக்குது. அதேமாரி விரயம், இந்த பொருள் வாங்கினா எவ்வளோ விரயமாகும், இந்த பொருள் வாங்கணுமோ வாங்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. என்னை நான் மாற்றிக்கொள்வது, எனக்கு எது வந்து பேர் புகழ் அதிகாரம் ஆட்சி யோகம் அப்படின்னு நினச்சிக்கிறது, அடுத்தது என்னுடைய வருமானம், என்னுடைய குடும்பம், குடும்ப சார்ந்த நிகழ்வுகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, இந்த 2ஆம் வீடு பார்வைன்னு சொல்லுவோம்,
இந்த பார்வையை கண்ட்ரோல் பண்ணாலே ஆசை வராது. இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காண்டா, நம்மளும் அதை போய் வீடு கட்டணும். அப்போ கண் பார்க்குதா, அப்போ கண் என்ன சொல்லும், மூளைகிட்ட இப்படி ஒரு நிகழ்வை வந்து பதிவு பண்ணுறது இந்த கண் தான். அதுக்கு தான் கண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கண்ணை வந்து அமைதியாக இருக்கணும், கண்ணை வந்து ஆசைப்பட தூண்டக்கூடாது. அதுமாரி நிறைய நிகழ்வு இருக்குது. இல்லை மூளை என்ன சொல்லும், மூளை வந்து ஒரு பக்கம் இருக்குது, மூளை இந்த வீட்டை அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லும். அப்போ தான் கண் என்ன பண்ணும், திரும்பி டக்குன்னு அறகுறையே தெரிஞ்சால் கண் என்ன பண்ண டக்குன்னு திரும்பி பார்க்க வைக்கும். இந்த மாதிரி வந்து நம்முடைய கண் ரெண்டாம் வீடு, அதே மாதிரி மூன்றாம் வீடு என்னுடைய முயற்சிகள், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. முயற்சி செய்தால் திருவள்ளுவர் என்ன சார், முயற்சி தான் மெய்வரத்த கூலி தரும் அப்படிங்கிறாரில், அதேமாரி தான் வாழ்க்கை. அதுமாரி இந்த நிகழ்வுகளை வந்து எது வந்து என்கிட்ட இருக்குது, எது என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து இந்த சுகம் வந்து எப்படி வந்து ஒரு மனிதரை வந்து ஆட்டி படைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் வந்து ஒரு பொருத்தமான ஜாதகம். அவருடைய ஜென்ம லக்கணம் துலா லக்கணம், அவருடைய வயது 30 வயது, அவருடைய இலக்கணம் இன்றைய இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர லக்கணம். இந்த மகர லக்கணாதிபதி சனி லக்கணத்தில் இருக்கார். தனக்கு தானே வந்து ஜாதகர், ஒரு பேர் புகழ் அதிகாரம் யோகத்தை பெறக்கூடிய ஜாதகர். ஆனால் அவருக்கு வந்து 5ஆம் அதிபதி 8இல், ஏன் 5ஆம் அதிபதி 8இல்னா மனம் இருக்கும் மன சங்கடம் சித்த பிரமி பிடித்த ஜாதகராக மாறுகிறார். ஏன் 4ஆம் அதிபதி 8இல், அதாவது எப்பயுமே வந்து செவ்வாய் வந்து 8இல் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு என்ன பண்ணும், மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனைகளை அல்லது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா எப்பயுமே ஏஎல்பி ரூல் படி என்ன பண்ணும் அப்படின்னா மகர லக்னத்திற்கு 6இல் கேது சம்மந்தப்பட்டால், எப்படி மகர லக்னத்திற்கு 6இல் கேது சம்மந்தப்பட்டால் கோர்ட்டு கேஸ் போயே ஆகணியா. அப்போ இவர் வந்து பிரச்சனை 4 வருஷம் 5 மாதம் இருக்குது, இப்போ தான் 1 வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் 3 வருஷம் 4 மாதம் பொறுமையாக தான் இருக்கணும், கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் உண்டு, அவமானம் உண்டு. ஏதா சுகத்தால் சார் இந்த மகர லக்னத்துக்கு 4/11 கூடியது, அதான் மூத்தம். அதாவது எப்பயுமே ஆசைகள் யோகங்கள் எப்பயுமே வந்து என்ன பண்ணும், ஆசைகள் என்ன பண்ணும், சில நேரங்கள் யோகமாக மாறும், சில நேரங்கள் அவயோகமாக மாறும். அதுக்கு இந்த ஜாதகருக்கு செவ்வாய் 11 என்பது 2ஆம் தர தொடர்புகள், 8ஆம் வீட்டில் தொடர்பு இருக்கும்போது, அதுவும் சூரியன் வீட்டில் செவ்வாய் தொடர்பு வரும்போது கண்டிப்பாக மற்றொரு பெண்ணால் இந்த ஜாதகருக்கு கெட்ட பேர், தேவையில்லாத அவமானங்கள், பழக்குகள், விரயங்கள், நோய்வாய்ப்படுதல். 6ஆம் வீட்டில் எப்பயுமே கேது சம்மந்தமாக வரும்போது இந்த ஜாதகர் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டே தீர வேண்டும். அதேமாரி இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதியான புதன் அட்டமத்தில் இருப்பதால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டங்கள். அடுத்து வரக்கூடிய 2024 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 25 பிறந்தால் ஒரு மாற்றம் உண்டு இந்த ஜாதகத்துக்கு. இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு நான் விலகி வர்றதும், பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சுகத்தை குறைத்து கொள்வதும், அந்த சுகத்தை வந்து வேண்டாங்கிறதும் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்கள் அடுத்து வரக்கூடிய 3 வருடங்கள் மிக மிக கடுமையாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறுங்க. எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். மீண்டும் ஒரு இனிய தொடர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.